ஏன் நீங்கள் ஊர்வலம் போகணும்? நீங்கள் ஒரு கலாச்சார அமைப்பு தானே, உங்களுக்கு ஊர்வலம் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன டிசிப்ளின்? அதாவது இல்லை, அது அரசியலாக எதிர்கொள்ளுங்க. பயப்படுறீங்களா, தயங்குறீங்களா? நிச்சயமா கொரோனாவுக்கு பயப்படுறீங்களான்னு கேட்டால் பயப்படத்தான் செஞ்சேன். ஆர்எஸ்எஸ் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு இல்லையே. இல்லை, அவங்கள இதுவரை 3 தடவை தடை செஞ்சுருக்காங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. எனவே நீங்கள் பொதுவான வழக்கு நடந்துச்சு இல்லை, வழக்கு நடந்து அதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ கூட வழக்கு நடந்து ஒரு 76 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் யாருமே குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 40 வருஷம் கழிச்சு தீர்ப்பு சொன்னால் இவனுக்கு அது ஞாபகம் இருக்குமா? இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பிரச்சனையா? இப்போ கேரளாவில் ஆர்எஸ்எஸ் பேர் நடக்குது இல்லை? ஆமாம். இல்லை, இப்போ அங்கே என்ன அசம்பாவிதம் நடந்துச்சு, அங்கே என்ன வன்முறை நடந்துச்சு? இல்லை, அவங்க ஏற்கனவே தலைசேரியில் ஒரு வன்முறையை நடத்தி முடிச்சிட்டாங்க. நீங்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தானே சொல்கிறாரு, மசூதியில் போய் லிங்கத்தை தேடுறதை நிறுத்துங்க, மத நல்லிணக்கம் நமக்கு தேவைன்னு அவர் தானே பேசுகிறாரு. நீங்கள் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்துக்களாக இருக்க வேண்டும்ங்கிறதையும் அவர் தான் பேசியிருக்காரு. இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இயல்பு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பேரணி, ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி மறுத்தது தமிழ்நாடு காவல்துறை. உயர்நீதிமன்றத்தில் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்தது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தாங்க தமிழ்நாடு காவல்துறை தரப்புலேருந்து. இப்போ உச்சநீதிமன்றம் ஆர்எஸ்எஸ் பேரணியை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றம் ரொம்ப டெக்னிக்கலாக இதை பார்க்குறாங்க. அதாவது எல்லாருக்கும் கொடுக்கும்போது இவங்களுக்கு கொடுத்தா என்ன? பிஎஃப்ஐக்கு தடை விதித்ததுனால ஒரு டென்ஷன் வந்துடும் நினைக்கிறீங்களா என்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, இதே உச்சநீதிமன்றத்திடம் ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினராக இருந்த கல்யாண் சிங் என்ன செஞ்சாருங்கிறத உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா? ஏன் ஒரு அரசாங்கம் இவ்வளவு தூரம் அதில் ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு? நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு மதவெறி சக்திகளுக்கு ஆதரவாக ஆளுநரே நடந்து கொள்கிறார் என்று பேச வேண்டிய அவசியம் இதனால் வந்தது. இதை எதையுமே கவலைப்பட மாட்டோம், ரொம்ப டெக்னிக்கலாக நீங்கள் வந்து கேட்டால் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்ல. ஒரு அமைப்பு வீதிகளில் பேரணி நடத்த உரிமை இருக்குது அவங்களுக்கு. ஒரு சித்தாந்தம் மட்டும்தான் இருக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ அவங்கவுங்கள கருத்துரிமையும் இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல. இல்லை, இப்படி தான் நீங்கள் ராமநவமிக்கு நீங்கள் ஒரு ரூட்டு கொடுக்குறீங்க. இப்போ வேற ஒரு அரசாங்கம் சொல்லையே, உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் சில பேரை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் யாருன்னா இந்து மகாசபையில் இருக்கவங்க. இந்து மகாசபை என்ன சொல்லி கேட்குது? நாங்கள் வந்து ராம நவமி கொண்டாட போகிறோன்னு சொல்லுது. இது போகிற வழியில் 2 பசுமாடு கழுத்தறுத்து கொல்லப்பட்டு கிடக்குது. அப்போது எங்கள் இந்த ராம நவமி அன்னைக்கு நாங்கள் கும்பிட்ற கோமாதாவை இப்படி வெட்டி போட்டுட்டான், அதை இஸ்லாமியர்கள் தான் பண்ணிட்டான் என்று வன்முறையை நிகழ்த்துறாங்க. பலரும் வீடற்று இருக்காங்க. அப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலத்தில் ராமநவமிக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு, ஆனால் அதே சமயத்தில் 2 பசுக்கள் கொல்லப்பட்டு கிடக்கிறத பார்த்தோன்னா வன்முறையை நடத்துகிறாங்க. வன்முறை முடிஞ்ச பிறகு இப்போது அந்த சமூகங்களுக்கிடையே இது அப்படியே தானே இருக்கும் இந்த பிளவு? வன்முறை நடக்கக்கூடாது, மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை இல்லை, அது அரசாங்கம் தானே பார்த்துக்கணும். அந்த பாதுகாப்பை கொடுக்கறது மறுத்துட்டு பேரணியே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? இல்லை, எப்போதுமே பேரணி கொடுக்க மாட்டோன்னு சொல்லலை. யாருக்குமே கொடுக்க முடியாதுன்னு அவங்க அந்த நிலைப்பாட்டை எடுக்கலை. ஒரு அதான் ஒரு குறிப்பிட்டன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு மட்டும் ஏன் இல்லைன்னு சொல்கிறாங்க? இல்லை, எல்லாத்துக்கும் ஆன்டிசிடென்ட் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. அதாவது முன்னால் எப்படி இருக்குது, ஹேபிச்சுவலாக இவங்க எப்படி நடந்துப்பாங்க என்பதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்து தானே நீங்கள் பண்ணுவீங்க. பாண்டிச்சேரியில் பேர் நடந்துச்சு, அங்கே என்ன அசம்பாவிதம் நடந்துச்சு? இல்லை, அது அவங்க வந்து சில இடங்களில் இப்போ எங்கே அவங்க டார்கெட் வைப்பாங்க. இப்போ ராமமன் நவமி நடந்த எல்லா இடத்துலையும் இது பிரச்சனையாகலை.
கர்நாடகாவில் அது பிரச்சனை ஆகுது, மேற்கு வங்காளத்தில் பிரச்சனை ஆகுது, உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சனை ஆகுது. ஸோ இவங்க எங்கே திட்டமிட்டு இதை உருவாக்கணும்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் இதை நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமையை அவங்க கடந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியும், நான் அவங்களுக்கு சொல்லணும் அவசியமில்லை. இருந்தாலும் நீங்கள் 1980 வரை சங் பரிவாரெல்லாம் இங்கே கால் ஊன்ற முடியலை. கோவையில் ஒரு கலவரமும் அதே போல் மண்டைக்காடு, இது ரெண்டையும் முன் வச்சு தான் அவங்க வர்றாங்க. இப்போவும் கூட மண்டைக்காட்டில் பார்த்தீங்கன்னா 10 நாள் நடக்கிற நிகழ்ச்சியில் அவங்க ஹைந்தவ சேவா சங்கம்னு வச்சுட்டு யாரையெல்லாம் கொண்டு போய் நடத்துகிறாங்கன்னு தெரியும். இல்லை அதை பயன்படுத்தி வராங்கன்றீங்களா? இல்லை அதுக்கு அதுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்கும் அவங்களுக்கும் இப்போ கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் இல்லை, இல்லை அதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? குண்டுவெடிப்பு சம்பவம் வர்றதுக்கு முன்னால் 82 இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு எதிராகன்னு எல்லாத்தையும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க. சரி, ஃபெலிக்ஸுக்கும் எனக்கும் தகராறுங்கிறது ஃபெலிக்ஸுக்கும் எனக்கும் தான். இதை அவங்க எப்போதுமே எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இந்துவுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் தகராறும் பாது. நீங்கள் இப்போ அந்த தர்மபுரியில் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை வருது. அவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க, ஆனால் எப்படி மாற்றுறாங்க? திமுகவுக்கும் இராணுவ வீரருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒட்டி அவர் என்ன பேசினார், ஒரு முன்னாள் இராணுவ வீரர், எங்கக்கிட்ட துப்பாக்கி இருக்குது, குண்டு வைக்க தெரியும்னு பேசுகிறார். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் எப்போதுமே என்ன கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றால், ஆர்எஸ்எஸ்க்கு அவங்க சொல்கிறதுலேருந்து அவங்க பின்னுக்கு போவாங்க எல்லா காலத்துலேயுமே. ஈவன் தடை நீக்கப்பட்ட காலத்தில் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்குன்னு நாங்கள் வந்து பைலாலாம் உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வர பைலா உருவாக்கியிருக்காங்களா? மெம்பர்ஷிப்பு நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க, இன்றைக்கி வர கொடுத்துருக்காங்களா? எனவே நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் தானே, அவங்களுக்கும் ஜனநாயக வழி இல்லையா? ஜனநாயக வழியில் எது வேணாலும் பேசலாமா? அமைதியாக இருக்கணுங்கிறது மாதிரி, அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறது மாதிரி, இல்லை வெட்டி கொத்திட்டு தான் சாகணும், இதை சொல்கிறவருக்கும் உரிமை கொடுப்போம், அதை சொல்கிறவருக்கும் உரிமை கொடுப்போம்னு நீங்கள் பேச முடியுமா? இல்லை அப்படி பேசுனா அது தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்க போகுது, மக்கள் அதை விரும்ப போகிறதில்ல. இப்போ ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு இல்லையே. இல்லை அவங்கள இதுவரை 3 தடை செஞ்சுருக்காங்கங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. 3 சாதாரண முறையில் அவங்க தடை செய்யப்படவில்லைங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று தேசபிதா, இன்னொன்று உச்ச நீதிமன்றத்திலேயே நான் வந்து பாபர் மசூதியை இடிக்க மாட்டேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு இடித்தவங்க, அதுக்கு பின்னால் நீங்கள் கேட்கலாம் அப்போனா தண்டிக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்போ அந்த சூழலை மாற்றுவாங்க அவங்க. உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வந்து நீதிபதியை அவங்களால கரெக்ட் பண்ண முடியும், ரஞ்சன் கோகாய் மாதிரியான ஆட்களுக்கு ஒரு ட்ரேட் ஆஃபாக நீங்கள் வந்து ஒரு அது என்னது, நீங்கள் இந்த தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி உங்களுக்கு ராஜ்யசபா தாரேன் என்று அவங்க பண்ணலாம். ராஜ்யசபாவில் போய் அவர் என்ன இதுவரை சாதிச்சிருக்காரு, ஏன் அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க அவங்க கட்சிக்காரராக? இவ்வளவுக்கும் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்திலேருந்து செலமேஸ்வர் உட்பட 4 நீதிபதிகள் வெளியே வந்து சொல்லும்போது இதை சொன்னவர். இதுதான் நீங்கள் வந்து சதாசிவம் கேஸ்லையும் நம்ம பார்த்தோம், இப்போது வந்து அப்துல் நசீர் விஷயத்துலையும் பார்க்குறோம். ஸோ நீதிமன்றத்தை இப்படி கரெக்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, இது ஒரு காம்படிட்டிவாக நீதிபதிகளுக்குள்ளேயே வர்றது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் அவங்க உருவாக்குவாங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் இவர் பேசுனதை உங்களால் பார்க்க முடியும், ஜிஆர் சாமிநாதன் பேசுனதை பார்க்க முடியும். இப்படி ஒரு சூழல் கடந்த காலத்தில் இருந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது நினைவு இருக்கா? அப்போ நீங்கள் இதை எதையுமே கவனத்தில் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து மாரிதாஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு இதை குவாஷ் பண்ண அவரால் முடியும், போயிட்டு வரட்டும் அப்படின்னு அவரால் நினைக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப அப்பாவியாக, சரி சரி அவங்களும் தானே ஊர்வலம் போவோம், ஊர்வலம் போய் வன்முறை நிகழ்ந்து மக்கள் சமூகம் ரெண்டாக பிளவுபட்ட பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஒட்ட வைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும், இதை பற்றியே கவலைப்படாமல் ஏன் நீங்கள் ஊர்வலம் போகணும்? நீங்கள் ஒரு கலாச்சார அமைப்பு தானே, உங்களுக்கு ஊர்வலம் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன டிசிப்ளின்? டிசிப்ளின்னு சொல்கிறதே நான் வந்து ஏற்றுக்கலை. அப்படி அப்படி ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைச்சிக்கிட்டே இருக்காங்க, அதுவும் பொது வழியில். அதுக்கு ஒரு அதை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக ஒரு ஏற்புத்தன்மை வர்றது, அதாவது இல்லை அது அரசியலாக எதிர்கொள்ளுங்க. பயப்படுறீங்களா, தயங்குறீங்களா? நிச்சயமாக கொரோனாவுக்கு பயப்படுறீங்களான்னு கேட்டால் பயப்படத்தான் செஞ்சேன். அதில் என்ன இருக்குது?
ஏன் எதிர்கொள்ள வேண்டியதானே, நீங்கள் வந்து முகக்கவசம் போடாமல் நீங்கள் வந்து அதை என்னது தடுப்பூசி போடாமல் போங்களேன் அப்படி அப்படி ஏதாவது ஒரு அரசு சொல்லுமா? அப்படி சொல்ல முடியுமா? இல்லை அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? எனவே நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னா, எஸ் நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு பயம் இல்லை, அது தேசத்துக்கு என்ன கேட்டை விளைவிக்கும் என்பதிலிருந்து என்னுடைய பயம் அங்கிருந்து வருகிறது. இல்லை இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்காங்களே, இப்போ வந்து அதில் பங்கெடுக்கிறவங்களும் பொதுமக்கள் தானே, அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குல்ல. நான் அதைத்தான் சொல்கிறேன். சரி நீங்கள் கல்யாண் சிங் அதுக்கு என்ன அடுத்த அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் உச்ச நீதிமன்றம் அதுதான் இந்தியாவினுடைய உச்சபட்ச நீதி வழங்குகிற அமைப்பு, அதுக்கிட்ட நான் வந்து இடிக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, இடிக்க விட்டுட்டீங்க, என்ன பண்ணீங்க? அதில் ஒருத்தரையாவது உங்களால் தண்டிக்க முடிஞ்சதா? எனவே நீங்கள் பொதுவான வழக்கு நடந்துச்சு இல்லை, வழக்கு நடந்து அதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ கூட வழக்கு நடந்து ஒரு 76 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் யாருமே குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 40 வருஷம் கழித்து தீர்ப்பு சொன்னால் இவனுக்காவது ஞாபகம் இருக்குமா? நான் கேட்குறேன். அல்லது குஜராத்தில் இப்போ சமீபத்தில் பண்ணாங்களே, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் கழித்து பில்கிஸ் பானு வழக்கு இல்லை, அதுக்கு பின்னால் இப்போ சமீபத்தில் கொஞ்சம் பேரை விடுதலை பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாட்சிகள் வந்து நினைவில்லைன்னு சொல்கிறாங்க, சில பேர் பிறல் சாட்சியாக மாறியிருக்காங்க. நீங்கள் இது எதையுமே கவனத்தில் எடுக்க மாட்டேங்கிறதுக்கு அது ஒரு நீதிமன்றம் தேவையில்லையே. அதுக்கு ஒரு அதுக்கு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் முன்னால் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டர் என்ன ரூட்டு கேட்குறியா, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ரைட் ஓகேன்னு அது கொடுத்துட்டு போயிடலாமே. இல்லை இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பிரச்சனையா, இப்போ கேரளாவில் ஆர்எஸ்எஸ் பேர் நடக்குது இல்லை, நடந்துச்சு இல்லை? ஆமாம் ஆமாம். இல்லை இப்போ அங்கே என்ன அசம்பாவிதம் நடந்துச்சு, அங்கே என்ன வன்முறை நடந்துச்சு? இல்லை அவங்க ஏற்கனவே தலைசேரியில் ஒரு வன்முறையை நடத்தி முடிச்சிட்டாங்க. முடித்த பிறகு அதுக்கு பின்னால் பல போராட்டங்கள் நடத்தி இதே மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் போய் தான் அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க, அது நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்டு இந்த வருஷம் சொல்லிடுச்சுன்னா அடுத்த வருஷமும் நடக்கும். ஆனால் இதையெல்லாம் சொல்லி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இவங்களே திட்டமிட்டு வன்முறையை தூண்டுவாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் கேட்கவே இல்லை இல்லை. ஆனால் இப்போ ராமநவமிக்கு நடந்திருக்குங்கிறத நீங்கள் ஏன் அங்கீகரிக்க மறுக்கிறீங்க? இல்லையே எல்லா இடத்துலையும் நடந்துச்சான்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ, எங்கே அவசியம் என்று நினைக்கிறார்களோ அந்த இடத்துல பண்ணுவோம். இல்லை தமிழ்நாட்டில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கூட போயிடலாம். நான் சொல்கிறது ஒரு வன்முறை நடக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை. யார் போனாலும் வன்முறை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வன்முறை நடத்துவதை நோக்கமாக கொண்டு நடக்கிற போது நீங்கள் அப்படியே வரிசையாக நீங்கள் எடுத்து பார்க்கணும். இல்லை இப்போ அவங்க கேட்பாங்கள்ல, அதை மட்டும் பேசுகிறீங்களே, இப்போ கோவையில் சிலிண்டர் வெடிப்பு நடந்துச்சு, அதில் ஐஎஸ்க்கு தொடர்புன்னு வெளியே வந்தது, இப்போ அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசணும்ல? யாரும் பேசலைன்னு யாரும் சொன்னா? சி ஐஎஸ்க்கு தொடர்பு இருக்குன்னு யாரும் சொல்லியிருக்கா? யார் விசாரணையில் விசாரணையில் அப்படிதானே சொல்லப்பட்டது? இல்லை இல்லை, நீங்கள் போலீஸ் விசாரித்து இப்போ நீதிமன்றம் சொல்லட்டும், நான் இப்போ சொல்லட்டுமா? இதே மாதிரி இப்போது குஜராத்தில் நடந்த என்கவுண்டர்ஸ் இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்க தானே, 3 என்கவுண்டர் போலி அப்படின்னு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் 21 என்கவுண்டரும் நடந்தது, அத்தனையும் போலி என்கவுண்டர் என்று சொல்லப்பட்டது. இப்போ அதை விசாரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த என்கவுண்டரில் கொல்லப்பட்ட 3 பேரும் இஸ்லாமியர்கள் இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு. இப்போ அந்த 3 குடும்பத்துக்கும் இப்போ கடைசியில் அவங்க என்ன பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அது முழு ரிப்போர்ட் இல்லை, இப்போ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டை வெளியே விடக்கூடாது, இது எப்போவோ நடந்தது, இப்போ போய் வெளியே விட்டு குழப்பம் பண்ணாதீங்க அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி. ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆன்டிசிடென்ட் முன்னால் நடந்த சம்பவங்களை பற்றி நான் கவலையே படமாட்டேன் என்று நீதிமன்றம் சொல்வது என்பது எதிர்காலத்தில் இந்தியாவை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். நான் தான் சொல்கிறேன், இந்த நாட்டினுடைய பிரதான பல விஷயங்களில் நீங்கள் பாபர் மசூதி இஷ்யூவில் அப்படி நடந்துக்கிட்டீங்க, அடுத்து அதென்ன காசியில் நீங்கள் அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த கோயில் அது பக்கத்தில் இது இருக்குது, ஆர்கியாலஜியே லிங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு அவங்க அதோட விடலையே. அடுத்து மதுரா பாக்கிஹேன்றாங்க. நீங்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தானே சொல்கிறாரு, மசூதியில் போய் லிங்கத்தை தேடுறதை நிறுத்துங்க, மத நல்லிணக்கம் நமக்கு தேவைன்னு அவர் தானே பேசுகிறாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துட்டு எல்லாத்தையும் பேசுகிறீங்களா? சாத்தான் வேதம் ஓதும் தானே,
மோகன் பகவத் எந்த காலத்தில் கன்சிஸ்டண்டாக பேசியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். திடீர்னு ஒரு நாளைக்கு சொல்லுவார் பெண்கள் இல்லாமல் அரசியலே இல்லைன்னு. திடீர்னு ஒரு நாளைக்கு சொல்லுவார் அது சோசியல் கான்ட்ராக்ட், பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது, சமைக்கிறதும் குழந்தை பத்து தர்றதும் தான் அவங்க வேலை, சம்பாதிச்சு தர்றது ஆணோட வேலைன்னு சொல்லுவார். இதெல்லாம் அவர் சொன்னதே இல்லையா? நீங்கள் வந்து மதத்தை வைத்து தேசபக்தியை அளவிடக்கூடாதுன்னு சொன்ன அதே மனுஷன்தான். அதுக்கு பின்னால் வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்துக்களாக இருக்க வேண்டும்ங்கிறதையும் அவர் தான் பேசியிருக்காரு. இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இயல்பு. நீங்கள் எனவே அந்த இயல்பை மறந்துட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா வெறுமனே டெக்னிக்கலாக மட்டுமே பேசுகிறீங்க. இந்த டெக்னிக்கல் ஆர்கியூமெண்ட் வந்து நிச்சயமாக உதவாது. சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேறு யாருக்கெல்லாம் அனுமதி மறுத்துது? நீங்கள் அப்படி பார்க்கணும்ல. நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஏன் கொடுக்கலைன்னு கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் கொடுத்த பிறகு ஒன்றுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க? இது என்ன பிரதான பல போராட்டங்கள் நடக்குது. யார் இப்போ கூட கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு பிரதமர் வரும்போது, அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்கல்ல தமிழ்நாடு அரசு? அதைத்தான் சொல்கிறேன். அப்படி கொடுத்த தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் இவங்களுக்கு கொடுக்க மறுக்குதுன்னுங்கிற போது நீங்கள் யோசிக்க வேண்டாமா? சமீபத்தில் டிஜிபிக்கள் மாநாடு நடந்தது, நீங்கள் பத்திரிகையில் தேடி பாருங்கள். தமிழ் பத்திரிகைகளை அதை பெருசாகலாம் ஒன்றும் போடல. அப்போ வந்து டிஜிபிக்கள் எல்லாம் வந்து ரிட்டனாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அதை எப்போதுமே அவங்க வந்து வெளியிடுவாங்க. இந்த தடவையும் வெளியிட்டாங்க. வெளியிட்டு அந்த வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா இன்வேரியபிளி மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவது யார் என்று சொன்னால் இந்துத்துவ குரூப்புகள் தான் அப்படின்னு இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட யுனானிமஸாக சொல்லியிருக்காங்க. அதனால் அதை தூக்கிட்டாங்க. சொல்கிறாங்கல்ல, அப்போ அதைத்தானே நீங்கள் டீல் பண்ணணும். அதை ஏன் நீங்கள் உங்கள் வெப்சைட்லேருந்து எடுக்கிறீங்க? அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வேறு ஒரு அரசாங்கம் இருக்குது, வேறு பல இடங்களில் அவங்க அரசாங்கம் இருக்குது. அவங்க அரசாங்கம் இருக்கிற இடத்துல போலீஸே இதெல்லாம் கொடுத்துருவாங்க, பெர்மிஷன்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாடு பசுமாட்டை வெட்டி போட்ட இடத்துல போலீஸ் நான் பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பெர்மிஷன் கொடுக்கலைன்னா என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ஆரம்பத்திலே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல, பண்ணலையில்ல. அப்போ என்னென்னா இது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங். ஆக்சுவலாக இவங்களுக்கு இடையில் அவங்க ஆளும் கட்சியாக இருக்கிற இடங்களில் ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்கும். அதை வச்சுக்கிட்டு இங்கே போயிட்டே இருக்கு. இப்போ ராகுல் காந்தி இன்னைக்கு வயநாடு போய் பேசியிருக்காரு, பெருந்திரள் கூட்டம், பாஜகவுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இப்போ ராகுல் காந்திக்கு ஆதரவாக தான் அகில இந்திய அளவில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் கேரளாவில் ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் தான் அரசியல் செய்ய போகிறார், அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை இல்லை, அதான் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு தேசத்தின் நலன் என்பதை விட்டுவிட்டு இந்த ஒன்று ஒன்று ரெண்டுன்னு டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கு அது ஒரு பெரிய சிரமம். அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து மார்க்சிஸ்ட் கட்சி உருவானது என்பதில் காங்கிரஸுடனான அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான விஷயமாக இருந்தது. அதுதான் பிரதானமான. இது மாதிரி உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வந்த வேறு சில விஷயங்களும் வந்தது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை எப்படி அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ 17 வருஷம் அசஸ் பண்ணி பார்த்துட்டோம், இதில் காங்கிரஸோடு சேர முடியாது. ஆனால் இதே சிபிஎம் நீங்கள் பிஜேபி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ்ஸால் வழிகாட்டப்படுகிற ஒரு அமைப்பு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஒன்று சிபிஎம் ஆதரவு தானே கொடுத்துச்சு. நானும் அமைச்சரவையில் பங்கு கேட்கல, பட் நான் இருக்க முடியாது, அப்படி அமைச்சரவையில் இருக்க முடியாது, ஆனால் உன்னை ஆதரிக்கிறேன்னு தானே சொன்னாங்க. எனவே ப்ராப்ளம் என்னென்னா அது சேஞ்சு சிச்சுவேஷன். நீங்கள் சாதாரண சமயத்தில் நீங்கள் வந்து மருத்துவமனை எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கொரோனா வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஒரு பெருந்துயரம், பேரிடர். அப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கிற முடிவுக்கு போகிறீங்க? இது வந்து சரிப்பட்டு வராது, எனவே மற்ற நோய்களுக்கெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு எல்லா நோய்களுக்கும் இருந்த இடத்தையெல்லாம் கொரோனாவை கொண்டு வர்றீங்க. அது ஒரு சீரியஸான ப்ராப்ளம் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இதை நாடு மட்டும் இல்லை, உலகம் ஏற்கனவே பல இடங்களில் அனுபவிச்சிருக்கு. எனவே கேரளாவில் நிச்சயமாக காங்கிரஸுக்கு எதிராகத்தான் சிபிஎம் போராடும். அங்கே பிரதான எதிரி சிபிஎம்முக்கு காங்கிரஸ் தான். ஆனால் அதே சமயத்தில் இந்தியா முழுவதும் பிரசன்ஸ் இருக்க ஒரு கட்சியை
நீங்கள் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு நீங்கள் அங்கே ஒரு பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தை நடத்த முடியுமா என்கிற கேள்வியோடு சேர்ந்தது. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.